சார், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? எப்படி உட்கார வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா? ஆனால் நியாயமாக உங்களுக்கு அவர் மேலே அக்கறை இருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? நீங்கள்லாம் மாஸ்க் போட்டு அந்த மனுஷன் மாஸ்கை கழட்டி ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அதுதான் பர்த்டே பாய்க்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. ஆனால் இந்த நிலைமையிலையும் அவர் மாஸ்கை போட்டு உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு பார்த்தீங்களா? அதான் கேப்டன். கேப்டனோட பர்த்டே, புரட்சி கலைஞரோட பர்த்டே, கருப்பு தங்கம் பிறந்த நாள். அது வெளியில் பார்க்க தான் கருப்பு தங்கமாக இருக்கும், உள்ள சொக்க தங்கம். அது எல்லாருக்கும் வெளியில் எத்தனையோ பேர் வந்து ட்ரால் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ தானே அவரை பார்த்தாங்க. ஏன்னா இப்போ தானே அந்த பிளாட்ஃபார்மே அவங்களுக்கு கிடச்சது, எவனாவது ஒருத்தன் கிடச்சா வச்சு செய்கிறதுக்கு. அந்த மனுஷன் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கை நாறி கிடக்கும். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அந்த மனுஷன் ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்கிறப்போ சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காப்புல. அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து துணை நடிகர், பெரிய ஹீரோவெல்லாம் கிடையாது. ஹீரோ வந்துட்டார், வா போய் சாப்பிட்லாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு, இவங்களுக்கு ஒரு சாப்பாடு, அப்படியே அந்த சாப்பாடையும் சாப்பிட்றதா இருந்தால் கூட ஹீரோ மனசு வச்சால் தான் முடியும். அப்போ அந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்கான் மனுஷன், நான் சாப்பிட்ற சாப்பாட்டை எல்லாருக்கும் சாப்பிடணும். நான் சிக்கன் சாப்பிட்றேன்னா மற்றவன் சிக்கன் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிட்றேன்னா, நான் முட்டை சாப்பிட்றேன்னா, சூப்பு சாப்பிட்றேன்னா, எது சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அதனால் அந்த மனுஷன் சாதாரணமாக போக மாட்டானா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரான் சார். யாராவது ஒருத்தர் சாப்பிட்ல இவருக்கே இது வரல அப்படின்னா அங்கனுக்குள்ளேயே அட்டி விழுகும். அப்பேற்பட்ட மனசு. ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறப்ப அவனோட அருமை தெரியாது. சொல்லுவாங்கல்ல, இருக்கிறப்ப இவனோட இருக்கிறப்ப தண்ணி கொடுக்க மாட்டேன், நான் செத்ததுக்கப்புறம் பால் ஊற்றுவாங்கன்ட்டு. அந்த கணக்கு தான் மனசுக்குள்ளே மனசு குழந்த மாதிரி ஆயிட்டாப்ல. உள்ளுக்குள்ளே தான் குழந்த மாதிரி இருந்தாப்புல, இப்போ வெளியிலையே குழந்த மாதிரி ஆயிட்டேன். கையை தூக்கி கும்பிட்றாரு கேப்டன் அப்படின்றத பெருசாக போடுறாங்க. கையை தூக்கி கும்பிட்றாரு அந்த மனுஷன் மாதிரி பேசுகிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். தொடர்ந்து பேசுறதுக்கு, உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுக்கு, அந்த மனுஷனுக்கு நடிக்க தெரியாமல் போனது தான் அந்த மனுஷனோட பெரிய பிரச்சனையே. அந்த மனுஷன் மட்டும் தெளிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைய ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உசுரை கொடுப்பாங்க. இன்னைக்கு பல பேர் பின்னாடி திரியிறாங்களே, இவர் வரமாட்டாரா, அவர் வரமாட்டாரா, இவர் செய்ய மாட்டாரா, இதை செய்ய மாட்டாரா. ஒரு தடவை சட்டசபையில் அவர் நாக்க துருத்தியே வா அப்படின்னு சொன்னது வந்து பெரிய ட்ரால் மெட்டீரியல் ஆச்சு. அந்த மனுஷனோட குணாதிசயம் நடிக்கல அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. எத்தனை பேர் வந்தாலும் முடிஞ்ச வரையும் எதிர்த்து நின்று சண்டை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த மனுஷனோட மைண்ட் செட். என்னை கூடியிருக்க ஒரு வார்த்தை கேட்டார் சார் மதுரை கூட்டத்தில், உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால் ஒருவேளை சோறு போட மாட்டீங்களா? எவன் கேட்பான், உங்களை நம்பி தானே வந்தேன். நீங்கள் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்கள் கொடுத்தது தானே, வேறு யாரும் கொடுத்ததும் கிடையாது. இன்னைய ரேஞ்சுக்கு சினிமா துறையில் அப்போ இருந்தவங்க இப்போ பெருசாக ஆளுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சினிமா துறையில் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சாதிச்சு புட்டு எதையுமே நாம் பண்ண சாதனையை கூட நாம் பண்ணது தான் அப்படின்னு அவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு ஆள். மனுஷன் மீண்டு வருவாரா அப்படிங்கிறதுலாம் தெரில. எல்லோரும் சும்மா பேச்சுக்கு வேணாம், ஒரு மிஸ்டரி, ஒரு ஃபேண்டஸியை வேணால் சொல்லிக்கலாம். பழைய கேப்டனை நம்ம பார்க்கலாம். கேப்டனை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ வேண்டக்கூடிய இதுக்கு மேலே அவருக்கு வேறு எந்த தொந்தரவும் யாரும் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ அவர் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்காரான்னு கூட தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தார்னா கண்டிப்பாக இன்னமும் கூட அவரால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ளே நினைப்பாரே தவிர, இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். கேப்டன் வாழும் சரித்திரம் சார், உண்மையிலே அவரை பார்த்து சிரிக்கிறதை விட அவர் என்னென்ன செஞ்சார்னு தேட ஆரம்பிங்க, அவரை பற்றி புரிய ஆரம்பிங்க.